தமிழகத்தில் காலியாக உள்ள ரேஷன் கடைகளுக்கான பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு ஐ பெரியசாமி அவர்கள் அறிக்கையில் கூறியுள்ளார். தமிழகத்தில் காலியாக உள்ள மொத்தம் 3997 பணியிடங்களில் 3331 விற்பனையாளர்கள் மற்றும் 666 கட்டுநர் பணிகளும் காலியாக உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் அரசு சார்ந்த அனைத்து துறைகளும் அறிவிப்பானது விரைவில் வெளியிடப்படும் என்றும் வருகின்ற ஜனவரி முதல் இதற்கான முறையான அறிவிப்பானது வெளியிடப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். குறிப்பாக இபி சத்துணை அமைப்பாளர்கள் மற்றும் ரேஷன் கடைகளுக்கான பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த பணிகளானது அனைத்தும் வேலைவாய்ப்பு அலுவலகங்கள் மூலமாகவே நிரப்பப்படும் என்றும் வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் முறையான சீனியாரிட்டியின் அடிப்படையில் பணியிடங்களானது வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இல்லாமல் தமிழகத்தில் உள்ள 68 நேரடி கொள்முதல் நிலையங்களுக்கான நுகர்பொருள் விநியோகத்துக்கான பணியிடங்களும் விரைவில் நிரப்பப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதற்கான முதற்கட்டமாக 18 மாவட்டங்களுக்கான அறிவிப்பானது வெளியிடப்பட்டுள்ளது. மீதமுள்ள மாவட்டங்களுக்கான அறிவிப்பானது விரைவில் வெளியிடப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் தமிழகத்தில் பதிவு செய்து ரினிவல் செய்யாமல் உள்ளான பதிவுகளுக்கும் 3 மாத காலமானது அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இதற்காக முறைப்படி அறிவிப்பானது வெளியிடப்பட்டுள்ளது. அதாவது கடந்த 2014, 2015, 2016 ஆகிய 3 வருடங்களில் ரினிவல் செய்ய வேண்டிய அனைத்து விதமான வேலைவாய்ப்பு அலுவலக அட்டைகளுக்கும் 3 மாத காலமானது அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இது போன்ற தகவலுக்கு நமது சேனலை வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.